हेलो व्यूवर्स, वेलकम टू साउथ इंडियन लाइफस्टाइल एंड कुकिंग। इनकी नम्बर चैनल पाक पोर रेसिपी कत्रिका मुरुंगका तोक्कु। वांगे एप्पडी सेयलाम पाक्कलाम। इदु रसम सादम तैर सादत्तुक्कुलाम ओरु सूपरान कॉम्बिनेशना इरुक्कुम। अदुक्कु मुन्नाडी नम्म चैनल सब्सक्राइब पण्णादवंगा मरक्काम सब्सक्राइब पण्णुंग। कडायिल ओरु कुळिकरंडि अलवु एण्णै ऊत्तिक्करेन। एण्णै काञ्ச பிறகு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம், அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம், இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன், இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதோட சேர்த்துடலாம். பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க மூணு தக்காளி இது கூட சேர்த்துடுறேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், அப்பதான் தக்காளி நல்லா சீக்கிரம் வதங்கும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்கா முருங்கக்காவை இது கூட சேர்த்துடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் இந்த தொக்கோட சேர்த்து நல்லா வதங்கட்டும். அப்பதான் இந்த முருங்கக்கால இருக்க பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். மிளகாய் தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இங்க காரத்துக்கு தேவையான மாதிரி அதிகமாவோ கம்மியாவோ சேர்த்துக்கோங்க. இப்போ காய் வேகறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இத mix பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ கடாயை மூடி போட்டு கொதிக்க விடலாம். பாத்தீங்கன்னா தொக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இது இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சா ரெடி ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கு. காய் ரெண்டும் வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டா செய்யக்கூடிய கத்திரிக்கா முருங்கக்காய் தொக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.